ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். போன வீடியோ நம்ம பால்ஸ் பத்தி பார்த்தோம். எப்படி பால்ஸ் கேன்வாஸ்குள்ள ஒர்க் ஆகுது, கொலைடிங் ஆக்ஷன்ஸ் என்ன, கிராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பால்ஸ் மாதிரியே உள்ள ஒரு சிமிலர் காம்போனன்ட், அதாவது இமேஜ் ஸ்ப்ரைட். ஸோ இங்கே பாருங்க, டாயிங்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸில் இமேஜ் ஸ்ப்ரைட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சர்க்குலர் காம்பனன்ட் மட்டும்தான், அதில் நீங்கள் வேற எந்த ஷேப்பும் கொடுக்க முடியாது. ஆனால் அந்த இமேஜ் ஸ்ப்ரைட் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையான இமேஜ் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இமேஜ் ஸ்ப்ரைட் ஒர்க் ஆகிறது ஒரு கேன்வாஸ் கண்டிப்பாக தேவை. என்ன பாருங்க, நான் இப்போ இமேஜ் ஸ்ப்ரைட் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன், கேன்வாஸ் இல்லாததுனால இமேஜ் ஸ்ப்ரைட் ட்ராப் ஆகலை. ஸோ கேன்வாஸ் நான் ட்ராப் பண்ணுறேன், இந்த கேன்வாஸ்க்குள்ள நான் இமேஜ் ஸ்ப்ரைட் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு இமேஜ் ஸ்ப்ரைட் அங்கே வரும். ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அது எனேபிள்டா இல்லையா, அதை ரொட்டேட் ஆகுமா ஆகாதா, விசிபிளா இல்லையா அப்படிங்கிறது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது அதோடைய பிக்சர், நீங்கள் என்ன பிக்சர் வைக்கணும்னு நினைச்சிட்டீங்க அப்படிங்கிறது. ஸோ நான் வந்து இப்போ ஹாப்பி ஸ்டூடெண்ட்ஸோட லோகோ வைக்கிறேன். ஸோ இதோட ஹைட் அண்ட் விட்த் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் 50 பிக்சல் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதோட ஹைட் அண்ட் விட்த் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. கேன்வாஸ் கேன்வாஸுடைய பேக்ரவுண்ட் இமேஜ் வேணா இமேஜ் வச்சுக்கலாம். ஸோ நான் பிளாக்ஸ் போகிறேன். நம்ம பால்ஸில் பார்த்தா அதே பிளாக்ஸ் தான். ஸோ பாருங்கள், கொலைடட் வித், ட்ராக்டு, எட்ஜ் ரீச்டு, ஃப்ளங், நோ லாங்கர் கொலைடட் வித், டச் டவுன், டச் அப், டச்டு. ஸோ இதெல்லாமே பால்ஸில் நம்ம பார்த்த அதே கான்செப்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொலைடட் வித் ஆரம்பிக்கலாம். ஸோ கொலைடட் வித்னா நம்ம ஒரு லேபிள் வைக்கணும். ஸோ நான் இதில் லேபிள் வைக்கும் போது பட்டனே சேர்த்தே வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நான் ஒரு பட்டன் வைக்கிறேன், அடுத்தது ஒரு லேபிள் வைக்கிறேன். ஸோ லேபிளோட சைஸ் நம்ம 25 அப்படின்னு. ஓகே, ஸோ இது கூடவே நம்ம ஒரு பால் வைக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று கூட கொலைட் ஆகணும் இல்லையா, ஒரு பால் வைக்கலாம். பாலோட ரேடியஸை 40 அப்படின்னு சொல்லி பாலோட பொசிஷன். ஸோ இப்போ இந்த இமேஜை நம்ம ட்ராக் பண்ணி இதில் டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாலில் பண்ண அதே மாதிரி எப்படி லேபிள் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கொலைடட் வித்துக்கு தான் நம்ம ட்ராக் பண்ணோம். ஸோ ட்ராக், ஓகே, நம்ம ட்ராக் பண்ணோம் அப்படின்னா அது மூவ் ஆகணும் இல்லையா. ஸோ ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன், இமேஜ் ஸ்ப்ரைட் டாட் மூவ் டு கரண்ட் புஷ், கரண்ட் எக்ஸ் அண்ட் கரண்ட் ஒய். இப்போ கரண்ட்டை நம்ம எந்த பொசிஷனில் ட்ராக் பண்ணி நம்ம ஃபிங்கர் வச்சுருக்கோமோ அந்த பொசிஷனுக்கு நான் மூவ் பண்ண சொல்கிறோம். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ட்ராக் பண்ணுறேன், என்னோட ஃபிங்கர் கூடவே இந்த இமேஜும் சேர்ந்து ட்ராவல் ஆகுது. ஸோ நம்ம ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகான் இருக்கும், ஸோ ரவுண்ட் இருக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் அதை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கலாம் பிக்சருக்குள்ள. ஸோ இப்போ நான் இங்கே வேணும் அப்படின்னா இங்கே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நம்ம அது ஆக்சுவலி ஒரு ஃப்ளோட்டிங் பட்டன், ஓகே, நீங்கள் எங்கே வேணுமோ அங்கேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதோடைய டச்சில் ஒரு ஆக்ஷன் எழுதலாம். ஸோ ஆன் டச் பால்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பால் 1 பெயிண்ட் கலர் 2 கலர்லாம் ஆரஞ்சு. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இந்த இமேஜ் ஸ்ப்ரைட்டை டச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ஆரஞ்சாக சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நான் அந்த இமேஜ் ஸ்ப்ரைட்டை தான் டச் பண்ணுறேன், அது நமக்கு ஆரஞ்சாக சேஞ்ச் ஆகுது. ஸோ இதை நீங்கள் ஒரு ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமேஜ் ஏதாவது ஒன்று கூட கொலைட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஆக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இமேஜ் ஸ்ப்ரைட் டாட் கொலைடட், நம்ம லேபிளோடைய டெக்ஸ்டை சேஞ்ச் பண்ணலாம். ஸோ செட் லேபிள் டாட் டெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். Label 1.text and our static value. ஸோ இந்த கமா 1 அப்படின்னா கமா கமா கொடுக்குற ரீசன் நமக்கு வந்து அப்போதான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். 1 இருந்ததுன்னா நமக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்காது, அதனால் நான் 1 அப்படின்னு கொடுக்குறேன். பாருங்க, இப்போ நான் இந்த இமேஜ் பேட்டை டச் பண்ணுறேன், கலர் சேஞ்ச் ஆகுது. இதை கொலைட் பண்ணுறேன், ஓகே, ஓகே, கொலைடுக்கு நம்ம ஆக்ஷன் எழுதலாம். ஓகே, ஓகேங்களா, கொலைடுக்குள்ள நம்ம
வைக்கல. சோ இப்ப நான் குழாயிருக்கிறேன் இதை வச்சிருக்கேன் பாத்தீங்களா. நம்ம எத்தனை இடம் குழாய் இருக்கணுமோ அத்தனை இடம் ஒன் ஆட் ஆகிக்கிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளால இதோட கொலிஷன், இதோட டச், ட்ராக்டு, ஸோ இது எட்டு ரீச் ஆயிடுச்சா இல்லையா. ஸோ பாருங்க, எச்எஸ் ரீச், ஃபிளங், நோ லாங்கர் கொலாய்டு, ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் நம்ம இந்த இமேஜ் ஸ்ப்ரைட் வச்சும் பண்ண முடியும். பால்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையுமே நம்மளால அந்த இமேஜ் ஸ்ப்ரைட்லையும் பண்ணிக்கலாம். இதோடைய ட்ராகிங் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இதோட விசிபிலிட்டி, இதோடைய எக்ஸ் அண்ட் ஒய் பொசிஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டச்லேயே நான் வந்து ஒரு ஆக்ஷன் எழுதுறேன். ஓகே, இதோட எக்ஸ் பொசிஷனே ஒய் பொசிஷனே நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இமேஜோடைய பொசிஷனை வந்து கரண்ட் எக்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதே மாதிரி இமேஜோட ஒய் ஆக்சிஸையும் கரண்ட் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ட்ராக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்களா அதே ஆக்ஷன் தான் பண்ணும். ஸோ என்னுடைய கரண்ட் எக்ஸ் அண்ட் கரண்ட் ஒய்க்கு இந்த இமேஜோடைய பொசிஷன் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ரெண்டாக வைக்காமல் நீங்கள் நேராக ஸ்ப்ரைட்டில் போயிட்டு மூவ் டூன்னு கொடுத்து எக்ஸ் அண்ட் ஒய் பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மூவ் டூ அப்படிங்கிறது டேட்டா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் பாஸ் ஆகும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இமேஜ் ஃபில்டர் பற்றி பார்க்கலாம். இந்த இமேஜ் ஃபில்டர்ன்றது நம்ம இமேஜ் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக நம்ம ஒரு கேமராவில் போய் ஒரு இமேஜ் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நிறைய ஃபில்டர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நீங்கள் கிரே ஸ்கேல் கொடுக்கறது, ஆர்ஜிபி கலரிங் கொடுக்கறது, ஷேட் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஆக்ஷன்ஸ் பண்ணுவோம் இல்லையா. அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.